ஓம் ஸ்ரீ யோக நவசக்தியம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் நவசக்தி அம்மா. வெள்ளிக்கிழமை ஆனால் துணி துவைக்காதீங்க. நிறைய பேர் வெள்ளிக்கிழமை ஆனால் தான் நம்ம குளிக்க போகிற துணியெல்லாம் துவைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை துணி துவைக்கக்கூடாது. பூஜை சாமான் வீடு துடைக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. வியாழக்கிழமையாக எல்லா வேலையும் முடிச்சுருங்க. வெள்ளிக்கிழமை வீட்டில் அழுக்கு துணி வைக்காதீங்க. அதே போல் பார்த்தோம்னாக்க அமாவாசை பௌர்ணமி நாள்லேயும் வீட்டில் அழுக்கு துணி வைக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து சரியாக பண்ணுங்கள். நம்மளுக்கு வர வேண்டியது தானாக வந்தே தீரும். இது ஆணித்தரமான ஒரு உண்மை. அம்மா ஆன்மீகத்துக்கு வந்து 32 வருஷம் ஆகுது. அம்மாவுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? பூஜை ரூமில் குபேர மலையில் வைக்கிறது வச்சு 5, அதாவது மயில் வச்ச விளக்கு, நம்ம 5 திரி போட்டு 5 திரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கணும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருநீற்று பச்சலியை வீட்டில் நம்ம சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் செல்லு நோடுறதோ டிவி பார்க்குறதையோ விட்டுட்டு யாருக்கிட்டையாவது சொல்லி திருநீற்று பச்சலையோ இல்லை துளசி இலையோ வாங்கிட்டு வந்து அதை பிழிஞ்சி சார் எடுத்து வெள்ளையாக இருக்கிற அந்த நூல் திரியில் அதை போட்டு ஊற வச்சு அதை நீங்கள் திரியாக ஏற்றிட்டு வரலாம். சிகப்பு திரிக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதுளம்பழம் சார் எடுத்து அதில் ஊற வச்சு எடுத்து அந்த திரியை காய வச்சு எறும்பேறாத மாதிரி நம்ம பண்ணி அதையும் எடுத்து வச்சு நீங்கள் திரியாக போட்டுட்டு வரலாம். சாதாரணமாக பன்னீரில் நினச்ச திரி வெள்ளை திரி, சரிங்களா? மஞ்சளில் அதே போல் மஞ்சளை கரைச்சி நம்ம அதில் இதை பண்ணி காய வச்சு அழைச்சி எடுத்துடணும். அந்த மஞ்சள் திரியை ஏற்றிட்டு வரலாம். இல்லையா, மஞ்சள் கலரில் காடா வாங்கி திரி திரித்து அதை போட்டுட்டு வரலாம். தாமரை தண்டு திரி ஒன்றும் எருக்கன் திரி ஒன்றும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது தனித்தனியாக சேர்க்காமல் அதோட கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காட்டன் நூல் சேர்த்துக்கலாம். இந்த பஞ்சமுக விளக்கை நீங்கள் அங்கே ஏற்றிட்டு வரும்போது ஒரு 48 நாள் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள். ஏற்றுறதுன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு காலையில் 4 மணி நேரம் எறியணும், நைட்டுக்கு 4 மணி நேரம் எறியணும். இதை நீங்கள் செய்துட்டே நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களனாக்க நிறைய நிறைய மாற்றங்கள், நம்மளாக இப்படி இருக்கிறோன்னு யோசிக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இது செய்யாமே எனக்கு எப்படி நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா, அது வந்து எப்படின்னா திடீர்னு வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டு காணாமல் போகிறதுக்கு சமமாயிடும். எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரமாக நிற்கணும் அப்படின்னா நம்ம உழைக்கணும். அதுக்கு அதிகாலை எழுந்திரிச்சுக்கணும். அப்போ நாம் படுக்கிறது 12னா எத்தனை மணிக்காவது படுங்க. அந்த அதிகாலன்றது எழுந்திரிச்சுக்கிற பழக்கம் வச்சுட்டு, இடையில கூட உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. மதிய உணவு அருந்திட்டு வேணும்னா 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த காலைன்ற நேரம் மாத்திரம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்.